ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு ஸ்கூல் லீவில் வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க இந்த கேக்கையும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் ரவை இருந்துச்சுன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ஈஸியாக அது செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கே உங்கள்கிட்ட எந்த கப் இருக்கும் அந்த கப் வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க ரவையை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் இதை வறுக்கணுன்னெலாம் தேவையில்லை அப்படியே சேர்த்தாலே போதும் நீங்கள் வந்து எந்த கப் வச்சு மெஷர் பண்ணுறதுக்கு எடுக்கீங்களோ அதே கப் வச்சே எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் இதையும் இதோட ஆட் பண்ணிடலாம் கேக் செய்கிறதுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட வெண்ணிலா எசர்ச்சி இல்லை அப்படின்னா இதில் வந்து ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஓகே இதை வந்து ஃபைன் பவுடராக அடைக்கணுலாம் தேவையில்லை ஒரு மூணு நாள் பல்ஸ் மட்டும் விட்டுட்டு எடுத்துகிட்டு வந்தால் போதும் பாருங்கள் நான் ரொம்ப டீப்பாக அரைக்கலை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலுன்னு எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயோ இல்லைனா கடல் எண்ணெயோ ஆட் பண்ணக்கூடாது ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட்டு கப் அளவுக்கு கெட்டி தயிர் புளிக்காத தயிரை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சிக்கணும் நல்லா திக்கான பாலாக காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இது ஒரு இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க லம்ஸ் எதுவும் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஒரு மூணு ட்ராப் இருந்தால் கூட பரவாயில்ல கம்மியாக சேர்த்தா போதும் இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க சப்போஸ் பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ரவை நல்லா ஊறி செட்டாகி வரட்டும் ஓகே பத்து நிமிஷத்துக்கு பிறகு இதில் வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு இதில் என்ன டவுட்னா பேக்கிங் சோடா ஆட் பண்ணுமா இல்லைன்னா பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் பேக்கிங் சோடாங்கிறது நம்ம ஆப்பம் அவ்வளோ ஆட் பண்ணுவோம்ல ஆப்பம் வந்து பொங்கி வர்றதுக்கு ஆட் ஆட் பண்ணுவோம் அதுதான் வந்து பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் தான் நம்ம கேக்குக்கு ஆட் பண்ணுவோம் இப்போ டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் பேக்கிங் பவுடர் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கோங்க பேக்கிங் சோடா வந்து கால் டீஸ்பூனுக்கு ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணால் போதும் கால் டீஸ்பூன் கூட ஆட் பண்ணக்கூடாது ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணாலே போதும் பட் நீங்கள் எப்போது கேக் செய்ய நினச்சாலும் பேக்கிங் பவுடர் தான் இதில் ஆட் பண்ணி செய்யணும் அப்போ வந்து கேக் நல்லா உப்பி நல்லா புசு பூசுன்னு நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு கேக் மோல்டு ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து பட்டர் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத ஆயிலை தான் இதில் ஆட் பண்ணிக்கிடணும் நல்ல மோல்ட் சுற்றி நீங்கள் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க பட்டர் பேப்பர் இல்லை உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படி இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏ ஃபோர் ஷீட் பேப்பரில் ஃபுல்லாக அந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க சப்போஸ் கேக் மோல்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா சின்ன குக்கர் இருக்குல்ல சின்ன குக்கரில் கூட இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் ஷீட் வச்சு வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி சொன்ன மெஷர்மெண்ட் வந்து சின்ன கேக்காக தான் வரும் சப்போஸ் உங்களுக்கு பெரிய கேக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷர் பண்ணுற கப்பை வந்து பெரிய கப் ஆகிக்கும் ஒரு இரநூறு கிராம் கப் கூட எடுத்துக்கோங்க நான் நூறு கிராம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு தான் நான் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன கேக்காக தான் வரும் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய கேக்காக வேணுன்னா நான் சொன்ன அளவை விட கொஞ்சம் பெரிய கப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சுற்றி தட்டி விட்டுக்கோங்க என்ன பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் இருந்தால் கூட இது வந்து செட் ஆகிரும் அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நான் வந்து ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரை நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் கூட கடாயில் கூட நீ வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த மோல்ட்டை வைக்க போகிறேன் ஓகே குக்கர் மோட்ல கேஸ் கட் போட்டு இதை அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு வச்சாலே போதும் சிம்மில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் திறந்து பார்த்துக்கோங்க இப்போ எதுவும் செட்டாக இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்ஸை ஆட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டேஜில் தான் நட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டே நட்ஸை ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே உள்ளே போயிடும் அதனால் வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் நட்ஸ் ஆட் பண்ணணும்னா பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க எந்த நட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து பாதாம் பிஸ்தெல்லாம் குட்டி குட்டியாக நுணுக்கி அதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து முந்திரி இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஓகே இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் மூடி போட்டு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி நிமிஷம் சி குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு டூத் பிக் இல்லைன்னா ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்கள் இது வந்து ஒட்டாமல் வந்துச்சுன்னா உள்ளே நல்லா எல்லாமே பாயில்ட் ஆகிருக்கும் சப்போஸ் ஒட்டி வந்துச்சுன்னா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க ஓகே குக்கர்லேருந்து எடுத்தாச்சு இது நல்லா பாயில்ட் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறின பிறகு ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நல்லா ஆறுன பிறகு கத்தி வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுக்கோங்க அதுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து இன்னொரு பிளேட் வச்சு இந்த மாதிரி மாற்றி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கேக் ஒட்டாமல் ஈஸியாக வரும் பாருங்கள் மோல்ட்ல எதுவும் ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வந்துச்சு பாருங்கள் பாருங்கள் நம்ம ஏ ஃபோர் ஷீட் தான் வச்சுருந்தோம் இதுவே பாருங்கள் பட்டர் பேப்பர் மாதிரியே ரொம்ப ஈஸியாக நல்லா வந்துடுச்சு பாருங்கள் ஏ ஃபோர் ஷீட் மட்டும் நீங்கள் எந்த மோல்ட் வச்சுருக்கீங்களோ அந்த மோல்ட் அளவுக்கு கரெக்டாக கட் பண்ணி ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க ரீஃபைண்ட் ஆயிலாக அப்ளை பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலே அப்ளை பண்ணிக்கோங்க இதை வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்த உடனே தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அவங்க பக்கத்துலேயே நின்று ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பிள்ளைங்களுக்கு இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்க நட்ஸ் எல்லாமே கூட என் பிள்ளைங்க தான் எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க நான் அதெல்லாம் செய்யவே இல்லை உங்கள் பிள்ளைங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேக் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது நான் நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு கேக் வந்து ஓவன் இருந்தால் தான் செய்யணும் அப்படிலாம் இல்லை நம்மகிட்ட வந்து குக்கர் இருந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ